இன்னைக்கு நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி வறுவல். மனமணக்க சமைப்போம், மனசார பரிமாறுவோம். கோழி சுத்தம் பண்ண போறோம். நாட்டுக்கோழி தண்ணி கொண்டாந்து வெங்காயம், எண்ணெய், பச்சை மிளகாய், பட்டை வகை, பட்டைக்கிழம், மிளகாய் தூள், புதினா, கொத்தமல்லி,
இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது தக்காளி. தயிர், கல்லுப்பு தேவையான அளவு. நல்லா கொதிச்சு எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு. இப்ப கறியை போடுவோம். தண்ணி இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி இருக்கோம். நல்லா கறி வெந்து வரட்டும், அது வரைக்கும் மூடி வைப்போம். கறி நல்லா நாட்டுக்கோழி பசபசன்னு வந்துச்சு. இப்போ அரிசி போட போறோம். இப்ப நல்லா தண்ணி அரிசி மட்டத்துக்கு வந்துருச்சு. இப்ப தம் போட ஆரம்பிச்சுன்னா முந்திரி பருப்பு, அடுத்தது நெய். இப்ப மூடி போட்டு தம் போட்டிருக்கோம். 15 நிமிஷம் கழிச்சு எப்படி வந்திருக்கு நம்ம பார்ப்போம். இப்ப தம் எடுத்து பார்ப்போம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு. நீங்களே பாருங்க. சாதம் ஒன்னு கூட ஒட்டல, அரிசி நல்லா பொல பொல பொலன்னு இருக்கு பாருங்க. கறி கூட நல்லா வெந்திருக்கு. இப்ப நாட்டுக்கோழி வறுவல் செய்ய போறோம். அதுக்கு வாணல். வாணல் நல்லா சூடாயிடுச்சு. இப்ப எண்ணெய் ஊத்தும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. வறுவலுக்கு தேவையான மசாலாவை இப்ப போடலாம். அடுத்து வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாய்த்தூள் போடுவோம். கொஞ்சமா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட்டு போடலாம். மிளகாய்த்தூள் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்க்கலாம். Yeah.
வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்ச இந்த நாட்டுக்கோழி இதில் போட்டு வதக்கலாம். கறி வேகத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றலாம். நாட்டுக்கோழி நல்லா அருமையாக வெந்திருக்கு. இப்போ நம்ம இறக்கிடலாம். சும்மா இருந்தாங்க.